ரத்தன் டாடா அண்ட் டைகர் குளோபல் பேக்டு கம்பெனியோட அப்ஸ்டாக்ல ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ல இப்பவும் ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ரா ட்ரேடிங்க்கு 5 டைம்ஸ் வரையும் மார்ஜின் கொடுக்கறாங்க. இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு லைஃப் டைம்க்கு AMC சார்ஜஸ் கிடையாது. பிளஸ் 30,000 வர்த்தான பிரீமியம் ராக்கெட் கால்ஸ் ஃப்ரீ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறீங்க அப்படின்னா, மோனோபோலி ஸ்டாக்ஸ் பத்தி தான் பார்க்க போறீங்க. ஸோ மோனோபோலி ஸ்டாக்ஸ்னா என்ன, இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து எந்த ஒரு காம்படிட்டரும் இல்லாத ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றதுதான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஃபர்ஸ்ட் மோனோபோலி ஸ்டாக் அப்படின்றது புதுசா பாக்குறவங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் அதை பத்தி ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துட்டு, மோனோபோலி ஸ்டாக்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கு, ஸோ அந்த ஸ்டாக்ஸோட போட்டியாளர்களே இல்லாமல் அவர்கள் மட்டுமே அந்த துறையில கோல் வச்சிருக்கிறதா வந்து நம்ம மோனோபோலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மோனோபோலி, மோனோ அப்படின்னா ஒரு ஆளு. சோ மோனோபோலி அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு ஆளே அந்த துறைய வந்து ஆள்வது அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். இத பொதுவாகவே வந்து மோனோபோலி அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு நிறுவனம் மார்க்கெட்ல வந்து மெஜாரிட்டி ஆஃப் த மார்க்கெட் ஷேர் அவங்க வச்சிருந்தாங்கன்னா அவங்க தான் மோனோபோலி. அவங்க தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க, விலையை அவங்க தான் முடிவு செய்வாங்க, புது ப்ராடக்ட் அவங்க தான் கொண்டு வருவாங்க, இருக்கிற ப்ராடக்ட் சர்வீஸ் அவங்க தான் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதே கொஞ்சம் மோனோபோலிய புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா, ஒரு காலத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அம்பாசிடர் கார் தான் மோனோபோலி. இந்தியாவில வேற காரே கிடையாது, அம்பாசிடர் கார் தான் அவங்க காருன்னு அதான் வாங்கியவன் மோனோபோலி. அடுத்து ஒரு கட்டத்துல மாருதி வந்த போது, மாருதியோட மாருதி 800 அப்படின்ற ஒரு செக்மெண்ட் இருக்கு, நிறைய 1000 இருக்கு, அப்புறம் மேல மேல இருக்கு லக்ஸரியஸ் காருக்கு, வேற வேற டைப் கார்ஸ் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் அந்த 800 செக்மெண்ட் சின்ன கார் அப்படின்னா வேலை யார் மோனோபோலி, மாருதி தான் மோனோபோலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பொதுவா. ஏன்னா அவங்க தான் அந்த மார்க்கெட் ஷேரை அதிகபட்ச அளவு கையில வச்சிட்டு இருக்காங்க. கோர்ஸ் அதுக்கப்புறம் ஹுண்டாய் வந்தாங்க, ஹுண்டாய் வந்தப்புறம் தான் அதை முடிச்சாங்க, அவங்களும் அந்த சின்ன கார் செக்மெண்ட்ல உள்ள போனாங்க. ஸோ இதில் மோனோபோலி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம், ஒரே நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட துறையில் கோல் வச்சுவது, அவர்கள் மெஜாரிட்டி அவங்க தான் அதில் மார்க்கெட் ஷேர் கையில் வச்சிருக்கிறாங்க, இல்லை முழுமையாவே மார்க்கெட் ஷேர் கையில் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதனால அவர்களால் விலையை நிர்ணயிக்க முடியும், லாபத்தை கூட்ட முடியும், அவர்களுடைய எதிர்காலம் வந்து பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லலாம். வேற காம்படிட்டர் அவ்வளவு ஈஸியா அதுக்குள்ள வர முடியாது அப்படின்றதுனாலையும் அதை நம்ம ஒரு மோனோபோலின்ற ஒரு வார்த்தையை உபயோகம் பண்ணலாம். இந்த மோனோபோலி கேட்டகரியில எந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஒன்னு ஒண்ணா பாக்கலாம். நான் முக்கியமான சில நிறுவனங்களை மட்டும் இப்ப நான் கொள்கை காட்ட போறேன். அதுல முதல்ல இருக்கக்கூடியது வந்து IRCTC அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம். இப்போ IRCTC அப்படின்னு நம்ம எடுக்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப மார்க்கெட்ல இருக்கிறவங்க ஃபேமிலியா தான் இருக்கும் இல்லையா? ஸோ இந்தியன் ரயில்வேஸ் கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன், இதை சுருக்கமா IRCTC அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த நிறுவனம் அப்படின்றது எந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ரயில்வே அப்படின்னு போது இந்தியன் ரயில்வேன்றது யார் மோனோபோலி தானே, வேற யாரும் காம்படிஷன் ரயில்வேவே கிடையாது. அப்போ அந்த ரயில்வே துறைக்கு சர்வீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அரசு துறை நிறுவனம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது IRCTC. அவங்க வந்து அந்த ஆன்லைன்ல டிக்கெட் புக்கிங் பண்றது, அதே மாதிரி வாட்டர் பாட்டில் சர்வீசஸ் பண்றது, அங்கங்க அவங்களுக்கு அந்த ஃபுட் கேட்டரிங் பண்றது, ரெஸ்டாரண்ட்ஸ் ரயில்வேயோட ரெஸ்டாரண்ட்ஸ் மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரி இடத்துல வேற யாருமே போட்டி கிடையாது. இது ஒரு அரசு நிறுவனம், அதனால அரசு தான் இதை தன்னுடைய கையில வச்சிருக்குதுன்றப்போ வேற போட்டியாளர்களே இல்லை அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். அது மாதிரி IRCTC நிறுவனம் கடந்த சில வருடங்களாக அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல அது ஒரு பிரைஸ்ல பாத்தீங்கன்னாலும் சரி நல்ல ஏற்றத்தை கொடுத்ததா நம்ம பாக்குறோம். இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுத்த நிறுவனமாகவும் பாக்குறோம். இவங்களுடைய கடைசியா பாத்தீங்கன்னாக்கா அந்த ப்ராஃபிட் க்ரோத் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா ஒரு 35% ப்ராஃபிட் க்ரோத் அப்படின்றத காட்டியிருக்காங்க கடந்த ஒரு வருடத்துல. 3 வருஷத்தினுடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னாவே 35.03% வருது. அதே மாதிரி நம்ம ROE-ன்னு ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வார்த்தையை யூஸ் பண்ணுவோம், பேராமீட்டர் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு சொல்லுவோம். அப்போ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்றது பொதுவாக ஒரு 15-20 இருந்தால் நல்ல கம்பெனி நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த கம்பெனி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்றத பார்க்கும்போது 33.38% அப்படின்னு காட்டியிருக்கிறாங்க. இதுவும் ஒரு ஒரு நல்ல ஒரு வலிமையான நிறுவனமாக காட்டக்கூடியது, லாபம் ஈட்டும் திறன் உள்ள நிறுவனமாக காட்டப்படுது. IRCTC பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மூலமா அவங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் எப்படி ஒரு மோனோபோலி கம்பெனின்றது. இதுக்கு அடுத்து இன்னொரு நிறுவனம் பாத்தீங்கன்னா CDS.
சென்ட்ரல் டெபாசிட்டி செக்யூரிட்டிஸ் லிமிடெட் சொல்லுவோம். இப்போ ஷேர் மார்க்கெட் இருக்கு எல்லாருமே சிடிஎஸ் எல்லாம் தெரியும். ஏன்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது யாருக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது சிடிஎஸ்எல் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை நான் பேசிட்டு இருக்கிறேன். கூடவே இன்னொரு காம்படேட்டர் இருக்கிறாங்க என்எஸ்டிஎல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சிடிஎஸ்எல் ஏன் நம்ம எடுத்து முதன்மையா பேசணும் அப்படின்னா சிடிஎஸ்எல் தான் இப்போ பப்ளிக் லிமிடெடா இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகக்கூடிய நிறுவனம் இருக்கு. என்எஸ்டிஎல் இன்னும் வரல. மார்க்கெட் ஷேர் வைஸும் அப்படின்னு பார்க்கும்போது சிடிஎஸ்எல் வந்து என்எஸ்டிஎல் விட கொஞ்சம் கூட, அதாவது 59% அவங்க மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கதா பாக்குறோம். அதே நேரம் இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு மெயினா நீங்க பார்க்கும்போது இவங்க வந்து இந்த பேப்பரா இருக்கிற ஷேர் எல்லாம் எலக்ட்ரானிக் ஷேரா கன்வெர்ட் பண்ணி அதை மெயின்டைன் பண்றது அப்படின்றதான் இவங்களோட முக்கியமான ஒரு வேலையா இருக்கு. இப்ப ஷேர் மார்க்கெட்டோட வளர்ச்சி நடக்க 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 இந்த சிடிஎஸ்எல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்துடைய வியாபாரம் கூடிக்கிட்டே இருக்கும், லாபமும் கூடிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நிறைய புரோக்கர்ஸ் இவங்க தான் ஃபேவரட்டா இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களோட சார்ஜஸ் வந்து என்எஸ்டியோட கம்மியா இருக்கு. அதனால சிடிஎஸ்எல் நிறுவனம் அப்படின்றதும் மிக முக்கியமான ஒரு மோனோபோலி நிறுவனத்துக்கு இன்னொரு எடுத்துக்காட்டா கூட சொல்லலாம். இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய கடந்த சில வருடங்களாக எடுத்தீங்கன்னாக்கா நல்ல வளர்ச்சியில் இருக்கிறாங்க பாக்குறீங்க. அதே மாதிரி இவங்களோட அந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்ஓஇல சொல்றதா இருந்தாக்கா மோர் தென் 14% இருக்கிறதுன்றதும், அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு இன்னொரு கேட்டகரி நம்ம படிப்போம். ஸோ அந்த கேட்டகரியில பார்க்கும்போது 20%க்கு மேல அவங்க வந்துட்டாங்க பாக்குறோம். ஸ்டாக்ஸும் பாத்தீங்கன்னா கடந்த சில வருடங்கள்ல வந்து 2-3 மடங்கா மாறி இருக்கிறதே நம்ம பார்க்கணும். ஸோ சிடிஎஸ்எல் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது நிறுவனம் மோனோபோலி நிறுவனத்துக்கு இன்னொரு எடுத்துக்காட்டா பார்க்கலாம். இந்த வரிசையில அடுத்ததாக நான் சொல்ல போறது என்னன்னா கேம்ஸ், கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் சொல்லக்கூடிய கேம்ஸ். கேம்ஸ்ன்ற வார்த்தை இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ற எல்லாருக்குமே ஃபெமிலியரா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அங்கிருந்தான் கம்யூனிகேஷன் வரும், கேம்ஸ்ல இருந்தா வரும் எங்களுக்கு. அப்போ இந்த கேம்ஸ் நிறுவனமானது மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நிர்வகிக்கிறாங்க அவங்க தான். எந்த மாதிரியான ஒரு நிர்வாகம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரிப்போர்ட் மெயின்டைன் பண்றது, டேட்டா அட்மினிஸ்ட்ரேட் பண்றது, ஆர்டிஏன்னு சொல்லுவாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டிரான்ஸ்பர் ஏஜென்ட் அப்படின்னு பாக்குறோம். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வியாபாரத்துல ஏற்கனவே 70% மேலாக யார் கையில வச்சிருக்காங்கன்னா கேம்ஸ் தான் கையில வச்சிருக்காங்க. இப்ப கேம்ஸ் மாதிரியான ஆள் இன்னொருத்தர் புதுசா உள்ள வந்துட முடியும்னா அவ்வளவு சீக்கிரம் உள்ள வர முடியாது. ஏன்னா அவ்வளவு தூரம் நம்பிக்கையை சம்பாதிக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ஒரு பெரிய ட்ரஸ்டடு ஏரியா, இது ஆன்லைன்ல பண்ணக்கூடிய முக்கியமான விஷயங்கள். இப்ப கேம்ஸ் அப்படின்ற இந்த நிறுவனமும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஷேர் அப்படின்றது 70% மேல வச்சிருக்கதா பாக்குறோம். அதே மாதிரி இவங்க லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா 100-130% என்ற அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்துருக்குறாங்க. தொடர்ந்து ஒரு வலிமையான நிறுவனமா இருக்கிறதா பாக்குறோம். ஸோ இந்த வரிசையில அடுத்ததா நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறது அப்படின்றது IEX அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியா எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் சொல்றோம். இப்போ இந்தியா எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச்னு சொல்லும்போது ஏறக்குறைய மக்களுக்கும் கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கும். ஏன்னா அந்த ஷேரை வாங்கி வச்சிருப்பாங்களாம் இருக்கிறாங்க. பொதுவாக நம்ம எப்படி வந்து ஷேரை வாங்கும்போது ஷேர் மார்க்கெட்ல வாங்குறோமோ விற்கிறோமோ, கோல்டு வாங்குறோம் விற்கிறோம் அப்படின்றதுக்கான ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எனர்ஜி எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு புதுசாக உருவாக்கப்பட்டு இவங்க தான் மோனோபோலியால இருக்கிறாங்க. இது வழியா பாத்தீங்கன்னா பையர் செல்லர் அப்படின்றவங்க மின்சாரம் வாங்குதல வந்து பண்றதுக்கான ஒரே ஒரு நிறுவனம் இதுதான். இதுல இப்ப வியாபாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல தொடர்ந்து ஏறுமுகமா இருக்கிறத நம்ம பாக்குறோம். இதன் மூலமா ஒரு டிரான்ஸ்பரன்சி, மார்க்கெட்ல இருக்கக்கூடிய விலை நிலவரம் என்னன்றது எல்லாருக்குமே பொதுவாக தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. ஆன்லைன் மூலமா நடக்கிறது இதுக்கு ஒரு கூடுதலான ஒரு பலம். இந்த நிறுவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 49% லாபத்தை கூட்டியிருக்கிறதா பாக்குறோம் கடந்த ஒரு வருஷத்துல. அதனாலவே என்ன சொல்றோம், IEX நிறுவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் ஒரு வலிமையான ஒரு நிறுவனம், மோனோபோலி நிறுவனத்துல இது ஒரு நிறுவனம் பார்க்கலாம். இந்த வரிசையில இஎக்ஸ் சொன்னதுனால கூடவே இன்னொன்று ஞாபகம் வரலாம், என்னன்னா எம்சிஎக்ஸ் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் சொல்லக்கூடிய இன்னொன்று. எப்படி இங்க வந்து நம்ம பவர் வந்து அவங்க வியாபாரம் பண்றாங்களோ, மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் என்ன வியாபாரம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம், வெள்ளி, குருடாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கமாடிட்டியில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நிறைய அக்ரோ கமாடிட்டிஸும் அதில் ட்ரேட் ஆகிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் சொல்லக்கூடிய இவங்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுமார் 90% மேல மார்க்கெட் ஷேர் கையில வச்சிருக்கிறாங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், ஒரு மோனோபோலி அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம். ஆனால் வேற காம்படிட்டர் இருக்கிறாங்க, என்ன அதுக்கு வந்து என்சிடெக்ஸ் அந்த மாதிரி வேற காம்படிட்டர் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க தான் மார்க்கெட் ஷேரை 90% மேல கையில வச்சிருக்கிறாங்க அப்படின்றதால நம்ம எம்சிஎக்ஸ்க்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்குறோம். கடைசியா ஒரு நிறுவனம் சொல்ல போறோம் என்ன அப்படின்னு சொன்னா கான்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த கான்கார் அப்படின்றத என்ன சொல்லுவோம்னா கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது வந்து ஒரு மத்திய அரசு நிறுவனம், நவரத்னா அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான நவரத்ன நிறுவனங்களில் ஒன்றா பார்க்கப்படுது. இது வந்து ஏறக்குறைய ஒரு 64 சைட்ல இந்த கண்டெய்னர்ஸை உருவாக்கி மெயின்டைன் பண்ற வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய முக்கியமான வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நெட்ஒர்க் கிரியேட் பண்ணி இந்த ஷிப் மூலமா போகக்கூடிய கண்டெய்னர்ஸ், ரயில் மூலமா போகக்கூடிய கண்டெய்னர்ஸ், இது எல்லாத்தையுமே இவங்க என்ன பண்றாங்க,
கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி அதுக்கு சர்வீஸும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஸ்டாக் கூட பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு வருஷத்துல 40% மேலாக லாபத்தை கொடுத்துருக்கதை நம்ம பார்க்கணும். அதனால ஒரு மோனோபோலி நிறுவனங்கள்னா என்ன, அதுக்குண்டான முக்கிய எடுத்துக்காட்டுகள் சொல்லியிருக்கோம். அவைகளும் கடந்த ஒரு வருடம் 1.5 வருடங்கள்ல கணிசமான லாபத்தை காட்டியிருப்பதையும் பார்க்கிறோம். இருந்தாலும் எல்லாருமே இன்னும் கொஞ்சம் நிறுவனத்தை படிச்சுட்டு தான் முதலீடு பண்ணணும்ன்றதே நம்ம முக்கியமா சொல்லிடுறோம். அவங்க முடிவெடுக்க நீங்க வந்து ஒரு 6 ஸ்டாக் தான் சொல்லிருக்கீங்க, இன்னமும் இருக்கா அந்த மாதிரி மோனோபோலி ஸ்டாக்ஸ் நிறைய இருக்கா இல்ல வந்து இவ்வளவுதானா எப்படி சார்? இன்னும் இருக்கு. இப்போ மோனோபோலி ஸ்டாக்ஸ் நம்ம அடுத்தடுத்து உள்ள போகும்போது ஒரு குறிப்பிட்ட துறையில இப்ப நான் சொன்னா 80% 90% இவங்களா மோனோபோலின்னு சொல்றோம். அப்போ எல்லா துறையிலும் எடுத்தீங்கன்னு அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் பட் இப்ப பர்சன்டேஜ் கம்மி ஆயிடுச்சு. ஒரு காலத்துல கோல்கேட் எல்லாம் பாத்தீங்கன்னா 80% மார்க்கெட் ஷேர் வச்சிருந்தாங்க, அவங்கதான் மோனோபோலியா இருந்தாங்க. இப்ப நிறைய நம்ம ரீஜனல் கம்பெனிஸ் எல்லாம் உள்ள வந்து இந்த மார்க்கெட் ஷேர் கொஞ்சம் அடி வாங்க ஆரம்பிச்சு நம்ம பாக்குறோம், ரைட்டா? சோ மோனோபோலி அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ்ல ஒரு காலத்துல ஹார்லிக்ஸ் உருவாக்கக்கூடிய அந்த நிறுவனம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்கதான் மோனோபோலியா இருந்தாங்க. அந்த மாதிரி நெஸ்லேவோட சில ப்ராடக்ட்ஸ் அந்தந்த ப்ராடக்ட்ல மோனோபோலியா இருந்தாங்க. அந்த மாதிரி மோனோபோலின்ற ஒரு வார்த்தை அப்படின்றது இப்ப நம்ம அவங்க செய்யக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் சர்வீஸ் அதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இதை தாண்டி இன்னும் எந்தெந்த துறையில எந்தெந்த நிறுவனங்கள் கோல் வச்சுறாங்கன்றது நம்ம எடுத்து ஃபில்டர் பண்ணோம்னா அதுலயும் யார் மார்க்கெட் லீடர் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே சார், இப்ப இந்த மாதிரி மோனோபோலி ஸ்டாக்ஸ் அப்படின்றது வந்து இப்போ மற்ற ஸ்டாக்ஸை காட்டிலும் இவங்க மார்க்கெட் லீடர் அப்படிங்கும்போது இதுல நம்ம வந்து அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா சார்? இது நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்குமா? அடிப்படையில் ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நிறுவனத்தினுடைய பங்கின் விலை எதனால் கூடும் இல்லை குறையும் அப்படின்னு சொல்லும்போது அந்த நிறுவனம் ஈட்டும் லாபத்தின் அடிப்படையில் தான். அந்த ஒரு பங்கிற்கான லாபத்தை அவங்க கூட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது பங்கு கூட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ இது வந்து மோனோபோலின்றது ஒரு டெஃபினேஷன், ரைட்டா? அதை தாண்டி அவங்க என்ன செய்யணும், லாபம் சம்பாரிச்சுட்டு இருக்கணும். அந்த லாபமானது அந்த ஒரு பங்கிற்கான அளவீடுன்னு வரும்போது வருடத்துக்கு வருடம் கூடுகின்ற வகையில் அவங்க பண்ணாதான் நம்ம ஸ்டில் இதுக்கு ஒரு டிக் அடிக்கணும். மோனோபோலின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதே சமயம் இந்த நிறுவனம் என்ன செய்யணும், வருடத்துக்கு வருடம் தங்களுடைய லாப சதவீதத்தை கூட்ட வேண்டும், ஒரு பங்கிற்கான லாபம் என்பதும் தொடர்ந்து கூட்டும் வகையில் அவங்க செயல்பட்டால் நம்ம கண்டிப்பா அதில் முதலீடு பண்ணலாம். இருந்தாலும் நம்ம ஒரே மாதிரி கேட்டகரியில போய் முழு பணத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி ஸ்டாக்ஸும் இருக்கு, இதுல வந்து இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. இதுலயும் வந்து நம்ம போர்ட்போலியோல இதுக்கும் வந்து கொஞ்சம் இடம் கொடுத்து நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. ஓகே சார், ஸோ இந்த வாரம் நம்மளுக்கு என்ன முக்கியமான கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிடுங்க சார். இந்த வாரம் வர வீக்கெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அனலிஸ்ட் பயிற்சி வகுப்பு இருக்கு. ஸோ முக்கியமா படிக்கணும் அவங்க எல்லாருமே, ஏன்னா பங்கு சந்தை வந்துட்டாவே தயவு செய்து எல்லாருமே சார்ட்டை ரீட் பண்ண கத்துக்குங்க. நீங்களே முடிவெடுக்க முடியும் என்ட்ரி எக்ஸிட் போன்ற விஷயங்கள்லாம். இதற்கு அடுத்த வாரம் பாத்தீங்கன்னாக்க ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் சொல்லக்கூடிய அதிக ரிஸ்க்கும் அதிக ரிவார்டும் உள்ள பயிற்சி வகுப்பு இருக்கு. அதற்கு அடுத்து பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வீட்டையும் ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும். அதுக்கு அடுத்து வழக்கம் போல பேசிக்ஸ் பயிற்சி வகுப்பு நம்ம எல்லாருமே ஒவ்வொரு மாசம் ஒன்று இருக்கு. அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஒவ்வொரு மாசமும் வந்து மெட்டாஷிப் ப்ரோக்ராம் நடத்திட்டு வரோம். வரக்கூடிய அடுத்த மெட்டாஷிப் ப்ரோக்ராம் நடந்துகிட்டே இருக்க பேட்ச், அடுத்த பேட்ச் வந்து டிசம்பரோட 2வது வாரம் முடிவுல வருது. ரெண்டு வகையான பயிற்சி வகுப்பு இருக்கு, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஃபார் லிவிங் சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் வியாபாரம் சம்பந்தப்பட்டதும், அதுக்கு அடுத்ததான் ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் சொல்லக்கூடிய முழு நேரமா ஸ்டாக் மார்க்கெட் எப்படி எடுத்து பண்ணலாம், துறை மாற விரும்புவர்கள், சீக்கிரம் ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, இல்ல ரிட்டையர் ஆனவங்க நம்ம எப்படி ஒரு லைஃப் லீட் பண்ணலாம்னு உதவியான ஒரு ப்ரோக்ராம். ஓகே சார், இப்போ இது இல்லாம இப்ப வந்து வாரம் வாரம் வந்து சிஎல்பி கிளாஸும் வந்து போக போகுது. அந்த கிளாஸ் வந்து நம்ம சேனல் மூலமா வந்து அட்டன் பண்றவங்களுக்கு வந்து சார் வந்து அது 500 அப்படின்னா அது வந்து பாதி விலையில வந்து உங்களுக்கு வந்து அந்த கிளாஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒன் டைம் நீங்க பே பண்றது அப்படின்றது அதுக்கு பாதி விலை நம்மளோட வியூவர்ஸ் நம்ம சேனல் மூலமா போறவங்களுக்கு அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ டிவிடிஸும் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ டிவிடிஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு 20% ஆஃபர் இருக்கு நம்ம சேனல் மூலமா. நீங்க நம்ம கொடுக்குற நம்பர் மூலமா புக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஸ்க்ரீன்ல தேடுற நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே சார், ஸோ மோனோபோலி ஸ்டாக்ஸ் வந்து என்ன, புதுசா வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு இந்த இது வந்து மோனோபோலி ஸ்டாக்ஸ் அப்படின்றது சொல்லும் பொழுது தனிக்காட்டு ராஜா அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல இன்னும் நிறைய இருக்கு, இதுலயும் வந்து நம்ம போர்ட்போலியோல இடம் கொடுத்து வச்சுக்கலாம் அப்படின்றத சொல்றீங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். வேற என்ன மாதிரி டாபிக் வேணும் அப்படின்றத கமெண்ட்ல கீழே கேளுங்க. ரத்தன் டாடா அண்ட் டைகர் குளோபல் பேக்டு கம்பெனியோட அப்ஸ்டாக்ல ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம்.
அப்ஸ்டாக்ல இப்பவும் ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ரா ட்ரேடிங்க்கு 5 டைம்ஸ் வரையும் மார்ஜின் கொடுக்குறாங்க. இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு லைஃப் டைம்க்கு AMC சார்ஜஸ் கிடையாது. பிளஸ் 30,000 வர்த்தான பிரீமியம் ராக்கெட் கால்ஸ் ஃப்ரீ.